வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன செய்வோம்? தமிழ் பாடம் பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கி நம்ம தமிழ் பாடம் பார்க்க போகிறோம். சென்ற வாரங்களில், சென்ற வாரம் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்ம என்ன செஞ்சோம்? ஈ வரிசையில் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்களை பார்த்தோம், சரியா? இப்போ நம்ம உயிர்மை எழுத்துக்களை ஒரு தடவை பார்த்துட்டு ஈ வரிசையில் முதல் செட்டு, ஃபஸ்ட்டு செட் ஆஃப் வேர்ட்ஸ், முதல் செட் வார்த்தைகளை நம்ம என்னன்னு இன்றைக்கி எழுதி பழகலாம். எழுத போகிறது இல்லை, நான் எழுதி வச்சுருக்கேன். நீ நான் உங்களுக்கு படிக்க மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து எழுத்துக்களை எழுதி பார்க்க வேண்டாம். உயிர்மை எழுத்துக்களை மட்டும் நீங்கள் எழுதி பார்த்தா போதும், வார்த்தைகள் வெறுமனை படிக்க மட்டும்தான். நான் ஏற்கனவே பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லியிருக்கேன், சரியா? சரி, வாங்க நம்ம இன்றைக்கி பாடத்துக்குள்ளே போகலாம். உயிர்மை எழுத்துக்கள் ஈ வரிசையில் பார்க்கலாமா? நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, இக்கு ப்ளஸ் இ கி அப்படிங்கிறது தெரியும். அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, வெறும் உயிர்மை எழுத்துக்கள் மட்டும் ஈ வரிசையில் பார்க்க போகிறோம். கி, நீ, சி, நீ, டி, நீ, தி, நீ, பி, மீ, ஈ, ரீ, லீ, பி, ரீ, லீ, ரீ, நீ. சரியா? இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு தடவை சொல்லி சொல்லி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த வார்த்தைகளுடைய அந்த எழுத்துடைய உச்சரிப்பு சுலபமாக வரும். எங்கே பார்த்தாலும் இதை எதையாவது கண்டுபிடிக்க, இந்த உயிரெழுத்துக்களை கண்டுபிடிக்க தெரியணும், சரியா? அடுத்து நம்ம இன்றைக்கி ஈ வரிசையில் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்களை வச்சு சில வார்த்தைகள் பார்க்கலாம், சரிங்களா? வாங்க. மீதி, 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 மீதி அப்படின்னாக்கா மீந்தது, லெஃப்ட் அவுட், லெஃப்ட் ஓவர். அண்ணா சாப்பிட போகிற மீதி தம்பிக்குன்னு சொல்லி விளையாட்டாக சொல்லுவாங்க இல்லையா, மீதி அப்படின்னா லெஃப்ட் அவுட், மீந்தது, மீந்து போனதுன்னு சொல்லுவோம். வீதி, வீதி அப்படின்னாக்கா சாலை, தெரு, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, தெரு, ரோடு, தெரு தான் வீதின்னு சொல்லுவோம். அடுத்து சீரகம், சீரகம். நான் போன வாரத்திலே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஈ வரிசை சொல்லி கொடுக்கும் பொழுதே சீரகம்ங்கிறது ஒரு பொருள், அந்த பொருளை வந்து சமையலில் உபயோகப்படுத்துவோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா வெந்நீரில் போட்டு குடித்தா ரொம்ப நல்லது, சரியா? சீரகம். அடுத்து பீரங்கி, பீரங்கி, பீரங்கிங்கிறது சண்டையில் உபயோகப்படுத்துவாங்க. பெரிய குண்டு ஒன்று போட்டால் அது அந்த பக்கம் போய் வெடிக்கும், வெடிக்கும், அதுக்கு பேர் தான் பீரங்கி. இப்போது இங்கே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது பி அப்படின்னு இதை நான் படித்தேன் இல்லையா, இப்போ சொல்லும்பொழுது இந்த வார்த்தையை சொல்லும்பொழுது நான் பீரங்கின்னு சொல்கிறேன், ஏன் பீரங்கின்னு சொல்லலை? ஏன்னா இந்த வார்த்தையை சேர்த்து நம்ம இந்த இந்த எழுத்தை வந்து இந்த வார்த்தையோடு சேர்த்து படிக்கும் பொழுது பீரங்கின்னு தான் படிப்போம், சரியா? பீரங்கி, பி அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன், இழுத்து சொல்லணும், பீரங்கி, சரியா? அடுத்து நீ, இச்சில், நீச்சல், நீச்சல், நீச்சல்னா ஸ்விம்மிங், நீச்சல் குளம், ஸ்விம்மிங் பூல் சொல்லுவோம் இல்லையா, நீச்சல், சரியா? நீந்துறது, நீச்சல், ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு பேர் நீச்சல். அடுத்து மீன், மீன், மீன்னா ஃபிஷ், போன வாரமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. அடுத்து ஈ நீர், இளநீர், இளநீர் அப்படின்னா டெண்டர் கோகோனட், கோகோனட் வாட்டர்னு கூட இப்போல்லாம் சொல்கிறாங்க. இளநீர், இளநீர் குடித்தா நிறைய கடைகளில், தெருவில் பார்த்தீங்கன்னா இளநீர் கடைகள் நிறையா இருக்கும் இல்லையா, போய் வாங்கி குடிக்க. வெயில் காலத்தில் குடித்தா நல்லது, பனி காலத்தில் சௌந்தர்யா சொன்னாங்கன்னு குடிச்சிட்டு ஜலதோஷம் வர வச்சுக்காதீங்க. இளநீர் வெயில் காலத்தில் உடம்புக்கு நல்லது. அடுத்து ப இன் நீர், பன்னீர், பன்னீர் அப்படிங்கிறது ஒரு வித ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும், ஒரு சாரி தண்ணீர் மாதிரி இருக்கும், வாசனை பொருள் அது, அது அது வந்து ரோஸ் வாட்டர்னு ஆங்கிலத்தில் பேர், வாசனையாக இருக்கும்,
பன்னீர் வந்து இப்போ நம்ம எதுக்கு உபயோகப்படுத்துவோம் அப்படின்னாக்கா ஒரு வாசனை பொருளாகவே சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வாசனைக்கு அங்கங்கே தெளித்து விடுவாங்க, வாசனையாக இருக்கும். சில வீட்டில் வந்து அந்த பன்னீர் ரோஸ் வாட்டரை உபயோகப்படுத்தி சமையல் கூட செய்வாங்க. சில ஸ்வீட்ஸ் இந்த ஜாமூன்லலாம் சில வகையில் நம்ம வந்து பன்னீர் தெளிப்போம் இல்லையா. கல்யாணங்கள்லாம் போனீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, கையில் ஒரு சொப்பு மாதிரி வச்சு இப்படி இப்படி எல்லாருக்கும் தெளிப்பாங்க, அதுக்கு வந்து பன்னீர். அது ஒரு வாசனை பொருள், சென்ட். அந்த காலத்துலலாம் இப்போ மாதிரி சென்ட்டு பர்ஃப்யூம்லாம் இல்லாதப்போ இதை உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்க. சரியா, பன்னீர் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பன்னீர் ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு, பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி ரோஜா இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப இளஞ்சிவப்பு நிறத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருக்கும். அதோட இதழ் வந்து ரொம்ப மெல்லீஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சட்டுன்னு உடஞ்சிரும். நடுவில் போய் கையை வச்சிங்கன்னா பூ சட்டுன்னு பிஞ்சு உதிர்ந்து விழுந்துடும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தண்ணியில் போட்டு வச்சு ஊற வச்சு அந்த மாதிரியெல்லாம் ஒரு ப்ராசஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த பன்னீர் ரோஜாலேருந்து வர்றது தான் பன்னீர் அப்படின்னு சொல்லுவோம். ரோஸ் வாட்டர், அந்த ரோஸுடைய வாட்டர் ரோஸ் வாட்டர். சரியா, கீரி 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 அப்படின்னாக்க மங்கூஸ், கீரிப்புள்ளைன்னு சொல்லுவாங்க மங்கூஸ். இப்போ ஒரு சில வீட்டில் கொஞ்சம் தோட்டம்லாம் இருந்ததுன்னா மத்தியான நேரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீரிப்பிள்ளை ஓடும். கீரி அப்படின்னா மங்கூஸ். சரியா, அது ஒரு விதமான அனிமல் தான். அது ஸ்குரிலை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அணிலை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஓடிட்டே இருக்கும், இங்கேயும் அங்கேயும் ஒரு இடத்துல நிற்காது. சரியா, சரி. தீ, தீ அப்படின்னாக்கா ஃபயர். போன வாரமே நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபயர், தீனா என்ன நெருப்பு, ஃபயர். சரியா, திருப்பி நம்ம இந்த வார்த்தைகள்லாம் ஒரு வாட்டி பார்த்துடலாமா எப்படி படிக்கணும்னு. மீதி, மீ தீ, மீதி. வி தீ, வீதி. சி ர க இம், சீரகம். பி ர இங் கி, பீரங்கி. நீ இச் ச இல், நீச்சல். நான் எல்லாமே இந்த வார்த்தையில் இருக்கிற எல்லா எழுத்தையுமே உச்சரிக்கிறேன் பாருங்க, நீச்சல். மீ இன், மீன். இர், இளநீர். ப இன் நீ இர், பன்னீர். கீரி, கீரி. தீ, திய தீ. சரியா, இப்போ நீங்கள் இந்த எழுத்துக்கள் எல்லாம் அம்மாவை உங்களுடைய அந்த ஆல்பத்தில் எழுதி காமிக்க சொல்லுங்கள், எழுதி வைக்க சொல்லுங்கள். நீங்கள் அதை படித்தா மட்டும் போரும், எழுத வேண்டாம். தமிழ் பயிற்சி புத்தகத்தை திறந்தீங்க அப்படின்னாக்கா நம்ம உங்களை நான் போன வாரமே கீ டு பி அப்புறம் மீலேருந்து நீ வரைக்கும் எழுத சொல்லியிருந்தேன் இல்லை ரெண்டு தடவை. உங்களுக்கு எழுதுறதுக்கு ஆசையாக இருந்தால் வேறு ஒரு புத்தகம் எடுத்து அதுலேயும் நான் எழுதி பார்க்க சொன்னேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே புத்தகத்தில் அடுத்த பக்கத்தை நம்ம திருப்பிக்கலாம். அடுத்த பக்கத்தை நம்ம திருப்பும் பொழுது நமக்கு அங்கே வந்து ஒரு பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பயிற்சியை தான் நம்ம இந்த வாரம் செய்ய போகிறோம், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இங்கே என்ன இருக்குது, உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் சேர்ந்துருக்கு. இங்கே உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போது இதில் என்ன இருக்குது, இந்த பக்கம் இந்த பக்கம் வரிசையில் முதல்ல பார்க்கலாம். இப்பு ப்ளஸ் இ, இப்பு ப்ளஸ் இ என்ன, பி. மிகவும் சரியான விடை. இப்போ பி எங்கே இருக்குன்னு நான் சொல்லுவேன், அந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் என்ன ஸ்டாப் சொல்லி எங்கே இருக்குன்னு சரியாக கண்டுபிடிக்கணும். பி ஸ்டாப். இப்போ இங்கே ஒரு கோடு வரையணும். அதே மாதிரி இம்மு ப்ளஸ் இ, மீ. மீ எங்கே இருக்கோ அந்த இடத்துல நிறுத்துங்க பார்க்கலாம். ஸ்டாப், இங்கே ஒரு கோடு வரையணும். இதே மாதிரி நீங்கள் மற்றதெல்லாம் பார்க்குறீங்களா, எது எதுன்னு பார்த்து சரியான கோடு போடுறீங்களா. சரியா, இப்போ என்ன பண்ணோம், நம்ம இந்த வார்த்தைகள்லாம் படித்து தெரிஞ்சுக்க போகிறோம்,
அதே மாதிரி அந்த பயிற்சி என்னங்கிறத நம்ம செய்ய போகிறோம். சரியா, நான் வியாழக்கிழமை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.